வணக்கம் நண்பர்களே. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் விஏஓ தேர்வுக்கான பொது தமிழ் இலக்கிய வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எட்டு தொகை நூல்கள்ல இரண்டு நூல்கள் வந்து பார்க்க போறோம். ஒன்று வந்து குறுந்தொகை, இன்னொன்று புறநானூறு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து இந்த ரெண்டு நூல்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நோக்கில எதெல்லாம் நமக்கு கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அடிப்படையில நம்ம இந்த கிளாஸ் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து இந்த பாடல் தான், வந்து பழம்பாடல் ஒன்று. என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எட்டு தொகை நூல்களை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்லேயே இதை வந்து படிச்சிருப்பீங்க. மேபி ஒரு சிலருக்கு ஞாபகம் கூட இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என் பெருந்தொகை எனவும் வழங்குவர். இது என்னன்னா, நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் வந்து கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என என்று இத்திரத்து எட்டு தொகை அப்படின்ற பழம்பாடல் வந்து சொல்லுது. ஸோ அதில் எட்டு நூல்களும் வந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஒன்று நற்றினை நல்ல குறுந்தொகை அடைமொழியோடு வருது, ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு கலித்தொகை அகம்புறம் அகநானூறு புறநானூறு என்று இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு நூல்களினுடைய பேரும் வந்து இடம்பெறுற மாதிரி ஒரு பாடல் இருக்கு. வந்து இதை ஞாபகத்திட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எட்டு தொகை நூல் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் இந்த இதை ஞாபகம் வச்சு தான் நீங்கள் எட்டு தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் போடணும் அப்படிலாம் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்ம படிக்கும் போது திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது எட்டு தொகை நூல்கள் வந்து அகநூல் எத்தனை புறநூல் எத்தனை அகம்புறம் எத்தனை அப்படின்றத வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வந்து சரி வாங்க பார்ப்போம். எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வந்து அகப்பொருள் புறப்பொருள் அப்புறம் அகம்புறம் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது. வந்து அக நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு கலித்தொகை அகநானூறு அந்த ஐந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அகநூல்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து புறப்பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறத்தை பற்றி பேசுறது, அகம்னா வந்து அக வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியோட வாழ்க்கையை பற்றி பேசுறது சங்க இலக்கியத்தில் அப்படின்னா வந்து அது இதனோட சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். வந்து புறப்பொருள் அப்படின்னும் போது வந்து என்னென்னா, இதில் வந்து பெயர் குறிப்பிடப்படும், மன்னருடைய பெயர் வந்து குறிப்பிடப்படும், தலைவனோட பெயர் குறிப்பிடப்படும். இங்கே வந்து பெயர் குறிப்பிடப்படாமல் வந்து பொதுவாக தலைவனோட தலைவியோட காதலோட பற்றி இல்லை பிரிவை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஊடல் பற்றி பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அகப் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னும் போது புறநானூறு வந்து தமிழக மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் வேளிர்கள் இவங்களை பற்றி நான் வந்து செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று பெட்டகமாக இருக்கக்கூடியதான் இது அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் நோக்கிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அறக்கருத்துக்களும் வலியுறுத்தக்கூடிய இடமா வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரை நம்ம வந்து பார்க்கலாம். வந்து அதே மாதிரி பதிற்று பத்து வந்து பதிற்று பத்து வந்து பத்து சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதுவும் வந்து புறப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அகம்புரல் அப்படின்றது வந்து என்னென்னா பரிபாடல் வந்து இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ மொத்தம் எட்டு தொகை எட்டு நூல்கள், ஐந்து நூல்கள் வந்து அகநூல்கள் ஆகும், இரண்டு நூல்கள் வந்து புறநூல்கள் ஆகும், அகம்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் பரிபாடல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே நமக்கு கேள்வியை வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வந்து நானூறு எனும் எண்ணிக்கையில் குறிக்கப்படும் நூல்கள் எது எது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நற்றினை அப்படின்றது நற்றினை நானூறு, அகநானூறு புறநானூறு குறுந்தொகை நானூறு வந்து இது எல்லாமே வந்து நானூறு என குறிப்பிடப்படும் நூல். இப்போ நற்றினை நானூறு சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அகநானூறு அப்படின்னும் போது அதில் நானூறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், புறநானூறு அப்படின்றது அதுலேயும் நானூறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்து குறுந்தொகை நானூறு இதுதான் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஸோ அது இம்பார்ட்டன். வந்து அடுத்து எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல் வந்து எண்ணிக்கை இல்லாத நூல் அப்படின்னா இப்போ நானூறுன்னு வந்துருச்சு. வந்து இது இல்லாமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் பெயர் பெறாத நூல் எது அப்படி குறுந்தொகையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா கலித்தொகை பரிபாடல் இது ரெண்டு தான் எண்ணிக்கையால் பெயர் பெறாது. பதிற்று பத்து அதுலேயும் எண்ணிக்கையில் தான் வருது வந்து. ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எண்ணிக்கையால் பெயர் பெறாதது அப்படின்னும் போது கலித்தொகை பரிபாடல் அப்படின்றது வந்து. அப்புறம் பா வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலித்தொகை என்ன பாவால் ஆனது அப்படின்னா கலிப்பாவால் ஆனது வந்து. அதே மாதிரி பரிபாடல் அப்படின்னா பரிபாட்டு வகையால் ஆனது. மற்ற ஆறு நூல்களும் வந்து ஆசிரியப்பாவால் ஆனது சொல்லி பார்க்குறோம். அப்போ கல்வித்தொகை கழிப்பாவால் ஆனது, பரிபாடல் அப்படின்றது பரிபாட்டு வகையால் ஆனது, மற்ற அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நூல்கள் வந்து ஆசிரியப்பாவால் ஆனது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன். வந்து அந்த முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா தொகை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் ரெண்டு நூல் வந்து ஒன்று வந்து பதிற்று பத்து இன்னொன்று பரிபாடல் வந்து முதல் நூலும் முடிவு நூலும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அப்போ பதிற்று பத்து அப்படின்னா பத்து அப்படின்னும் போது முதலும் முதல் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அப்படின்றது அவனுடைய அர்த்தம். வந்து எட்டு தொகை நூல்களில் காலத்தால் முந்தியது எது அப்படின்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்றது வந்து நம்மளுடைய வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலத்தால் முந்தியது, பல புற செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அடுத்து
எட்டுத்தொகை நூல்களை பற்றினா ஒரு கம்பேரிசன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொகுத்தது யார், தொகுப்பித்தவர் யார், பாடல் அடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நற்றிணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அடி எல்லை அப்படின்னா 9 முதல் 12 அடி எல்லை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யாருன்னு தெரியவில்லை. தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த ஸோ பேர் இம்பார்ட்டன் வந்து பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோப்பா அப்படின்னா வந்து 400+1 வந்து. அடுத்து குறுந்தொகை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அகம் சார்ந்த நூல் தான். 4 to 8 அடி வந்து நான்கிலிருந்து 8 அடி வரையும் இருக்கும். தொகுத்தவர் யாருன்னா பொறிக்கும், தொகுப்பித்தவர் யாருன்னா தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 400+1. அடுத்து 500 அப்படின்றது இது மகம் நூல் தான். ஸோ அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 6 அடி வந்து. தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் வந்து யானை கடைஞ்சு மாந்திரஞ்சேரல் இரும்புரை அப்படின்றது தொகுப்பித்தார் வந்து. இதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து தினமும் படிக்கணும் தமிழ் வந்து. அப்படி படித்தோம்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சென்டம் வந்து போடணும். தினமும் படிக்கிறது அப்படின்னா வந்து புதுசு புதுசாக படிக்கிறது இல்லை, படித்து தான் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக படிக்கணும் வந்து. அப்போ இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து புதுசாக ஏதாவது படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட ருட்டீன் வந்து இருக்கணும். அப்போ வந்து 100வது நாள் படிக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் படித்தது நீங்கள் 100 வாட்டி படிச்சிருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்டிங்கில் படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மனப்படமே ஆயிருக்கும் வந்து. ஒரே நாளில் உட்காந்து மனப்படம் பண்ணக்கூடாது, ரெகுலராக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நின்றோம் இந்த மனசில். அது இல்லாமல் நமக்கு ஆப்ஷன் தானே கொடுக்க போகிறாங்க, நான் 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து. இன்னும் நம்ம ரிவிஷன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு. 10 to 10 அப்படின்றது புறம் சார்ந்த நூல். ஆசிரியர் வந்து தொகுத்தவரை வந்து தெரியவில்லை, தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மொத்தம் 100 வந்து பார்த்தீங்கன்னா 80 தான் நமக்கு கிடைத்தது. 10 to 10 முதல் 10 கடைசி 10 கிடைக்கல அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் வந்து. அடுத்து பரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா அகம்புறம் ரெண்டுமே சேர்ந்து வருது. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரான்னு தெரியவில்லை. 70 to 24 தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. கலித்தொகை அப்படின்றது அகநூல் வந்து. தொகுத்தவர் நல்லந்தூவனார் வந்து, தொகுப்பித்தவர் யாரான்னு தெரியவில்லை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 149+1 வந்து. ஸோ நம்ம தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னும் போது நற்றிணைக்கு இருக்குது, குறுந்தொகைக்கு இருக்குது, 500 இருக்குது, அதுக்கடுத்து கலித்தொகை தான் இருக்குது. 10 to 10 பரிபாடல் ரெண்டுத்துக்குமே என்ன, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரான தெரியவில்லை அப்படி பார்க்குறோம் வந்து. அடுத்து அகநானூறு தொகுத்தவரை வந்து அகம் சார்ந்த நூல். தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார், தொகுப்பித்தவர் யாருன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி அப்படி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து புறநானூறு வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. நம்மளுடைய வரலாற்று பெட்டகமாக இருக்கக்கூடியது வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஸோ மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 400+1 வந்து பார்த்தீங்கன்னா கடல் வாழ்த்தோட சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து எட்டுத்தொகை நூல்கள் காலத்தால் பிந்தியது எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் கலித்தொகை வந்து. எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் பிந்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிபாடல் மற்றும் கலித்தொகை. எட்டு தொகை நூல்களில் முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. நற்றினை குறுந்தொகை 500, அகநானூறு, புறநானூறு இது எல்லாத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாட்டினது யார் அப்படின்னா வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே கலித்தொகை கடல் வாழ்த்து பாடியார் வந்து நல்லந்தூவனார் வந்து சொன்னேன். இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் எல்லாம் குவஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே இம்பார்ட்டன் தான், நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. அடுத்து நூல் வேறு பெயர்கள். எட்டு தொகை அப்படின்ற நூல்களை வந்து என்ன சொல்லணும்னா என் பெருந்தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து நற்றிணை அப்படின்றது நற்றிணை 400, தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். குறுந்தொகை வந்து நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை 400 இது நமக்கு தெரிஞ்சது தான். 10 to 10 வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை, சேர மன்னர்களுடைய அந்த போர் திறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடற்போர் அப்படின்ற திறத்தை வந்து குறிக்கிறதுக்காக இரும்பு கடலை அப்படின்னு பேர் பெற்றிருக்கேன். பரிபாடல் அப்படின்னு பரிபாட்டு ஓங்கு பரிபாடல். கலித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா கலி கட்டறிந்தார் ஏத்தும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கலி கட்டவந்தார் ஏற்றும் களி, கல்வி வளர் கண்டார் களி வந்து, கல்வி வளர் கண்ட களி அப்படின்றதும் ஒரு பேரு பேராக இருக்கு. அகநானூறு வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை வந்து. பெருந்தொகை 400 அகப்பாட்டு நெடும்பாட்டு. புறநானூறு வந்து புறம்பாட்டு தமிழர் வரலாற்று கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டது என்னன்னா நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர் வரலாற்று கருவூலம் அப்படின்றது வந்து கேள்வியை வந்து ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவ்வளோதான், நீ கேள்வி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல இதுதான் கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து குறுந்தொகை ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து எட்டு தொகை நூல்களில் குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி உரிய நூல் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்ற அடைமொழி உரிய நூல் எதுன்னு கேட்டுரும். கேட்டாங்கன்னா குறுந்தொகைக்கு தான் அந்த அடைமொழி அப்படி சொல்லி பார்க்கலாம் வந்து. குறுமை பிளஸ் தொகை அப்படின்றது குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை என பெயர் பெற்றது அப்படி சொல்லி பார்க்கலாம். குறுந்தொகை 400 என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். பெயர் வழக்கு இறையனார் கலவியல் உரையில வந்து பார்த்தீங்கன்னா மூலம் அறியப்படுகிறது. இந்த பெயர் வழக்கு எங்கே இருந்து இருக்குன்னா இறையனார் கலவியல் உரையில இருக்கு அப்படின்னு. அடுத்து இறையனார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அவருடைய கலவியல் உரையில இது வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி சொல்லி பார்க்குறோம். குறுந்தொகையின் உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வந்து அகத்திணை வந்து.
பா வகை வந்து ஆசிரியர் பா. அந்த பாடல்கள் அப்படின்னா 400+1 அல்லது 2 ஒன்று, 401 அல்லது 402. அடி எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் பாலானது புலவர் வந்து கபிலர் ஔவையார் உட்பட 203 பேர் பாடியுள்ளனர். தொகுத்தவர் வந்து பூரிகோ, தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பெரும்பான்மை இவருதான் பாடியிருக்காரு. சிறப்புகள் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பெற்ற நூல் அப்படின்றதான் என்னுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். குறுந்தொகை அந்த வரணருடைய பாடல்கள் வழி வரலாற்று குறிப்புகள் வந்து இடம்பெற்றுள்ளது. வரணர்கள் வழி வந்து வரலாற்று குறிப்புகள் அப்படின்னா யார் வந்து ஆண்டாங்க அப்படின்ற பத்தின ஒரு குறிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காணப்படுகிறது அப்படின்னா. அந்த குறுந்தொகையின் 236 பாடல்கள் உரையாசிரியர்களால் வந்து மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோளாக கையாளப்பட்டுள்ள ஒரு பாடலாக வந்து குறுந்தொகை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த திருவிளையாடர் புராணத்தில் வந்து அந்த தருமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொற்களி வந்து கிடைக்கும்ல இவரோட பாடல் பாடினதுக்காக. ஸோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் சிறிய ஏற்று அருவியின் கூந்தலின் நறுமணம் இவ்வளோ நீ அறியும் பூவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த பாடலில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஒரு வண்டை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் வந்து கேட்குறான் என்னுடைய அரசியோட கூந்தலில் வந்து நறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவினால வருதா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்கா அப்படின்றதான் வந்து கேள்வியாக இருக்கும். இதுவும் வந்து சிவாஜி வந்து எழுதி கொடுத்து நம்பியா சாரி சாரி சிவாஜி எழுதி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாகேஷ் அவர் போயிட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வந்துடுவாரு. ஆனால் நக்கீரனர் வந்து என்ன சொல்லிடுவாரு இல்லை இந்த பாட்டில் வந்து பொருள் குற்றம் இருக்கு அப்படின்னு வாரு. உடனே சிவனா வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி சிவாஜி வந்து தோன்றி நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு தலைவர் வந்து சொல்லுவார். அறத்தின் வழி நிற்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் சுட்டு புசிக்கிடுவார். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உயிரோட திருப்பியும் வருவார் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து வச்சிருப்பாங்க. அந்த இப்போ அந்த படத்துக்கான காட்சி அந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா குறுந்தொகையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து குங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ அப்படின்ற படம். அடுத்து அல்லூர் நன்முல்லையார் அரிசில் கிளார் கூடலூர் கிளார் மதுரை நல்வெளியார் முதலான புலவர் பெயர்கள் ஊர் பெயரோடு சேர்த்து விளங்குகின்றன. இப்போ ஊர் பெயரோடு இருக்கக்கூடிய புலவர் பெயர்கள் எது அப்படின்னு கூட கேட்கலாம். குறுந்தொகையில் பாடின பாடல் பாடிய புலவர்களுடைய பேர் வந்து அது இம்பார்ட்டன் தான். குறுந்தொகையில் மிக அதிகமாக பாடிய பெண்பார் புலவர்கள் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் வந்து. ஸோ நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் அப்படின்றவங்க குறுந்தொகையில் அதிகமான பாடல் பாடிய பெண்பார் புலவர்கள். ஸோ இது இம்பார்ட்டன் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் மொத்த எத்தனை பேர் வேணும் ஒரு 18 பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அணிலாடு முன்றிலார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் விட்ட குதிரையார் வெள்ளி வீதியார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. பெயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊமையோட வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பெண்பார் புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிமந்தி ஔவையார் நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் அந்த நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் வந்து அதிகமாக பாடல் பாடிய பின்பால் புலவர்கள்னு பார்த்தல. ஸோ அதில் ஔவையாரும் பாடியிருக்காங்க ஆதிமந்தி சங்ககால ஔவையார் வந்து ஆதிமந்தி இவங்கெல்லாம் வந்து பின்பார் புலவர்கள். இப்போ சங்க இலக்கியத்தில் பின்பார் புலவர்கள் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா குறுந்தொகையில் பாடல் பாடிய பின்பார் புலவர்கள் கேட்கலாம். கேட்டாங்கன்னா இவங்க தான் அதை நோட் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்டு. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி அகப்பொருள் வந்து அகம் உள்ள கவிதையாக்கி கூறுகிறது. 1915 ஆண்டு வந்து சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார். இதுவும் இம்பார்ட்டன்ட். அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா குறுந்தொகை அப்படின்றது. இது வெரி வெரி இம்பார்ட்டன் வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூலை பதிப்பித்தார் அப்படின்னா 1915 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இந்த மேற்கோள் இதில் இதில் வரக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள் அப்படின்றது வந்து யார் பாடினாங்க அப்படின்றது முக்கியம்தான். இந்த வரிகள் அப்படின்றது முக்கியம்தான். வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்றது வந்து யார் சொன்னாங்கன்னா ஔவையார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா. வினை அப்படின்னா செயல் செயல் தான் ஆடவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறு அளவென்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெரிந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு வந்து. நிலத்தை விட பெருசு வானத்தை விட உயர்ந்தது அப்படின்னு நிலத்தை விட பெருசு வானத்தை விட உயர்ந்தது யார் யாரோட நான் வச்சிருக்க நட்பு அப்படின்னா நட்புனா காதல் தான். அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவனோட பேர் சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் நிலைக்கும் நாடனோடு நட்பு. அப்போ பெருந்தேன் தேன் நிலைக்கக்கூடிய ஒரு நாடு கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு வந்து குறிஞ்சி பூலேருந்து தேன் எடுத்து வண்டுகள் வந்து தேனை சேகரித்து தேன் கூட கட்டக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டோட அந்த நாட்டில் இருக்க தலைவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு அப்படின்றது எல்லாத்தையும் பெருசு அப்படின்னு சொல்லி பாடல் வந்து பாடினது வந்து தேவகுலத்தார் அப்படின்னு பாடியிருக்காங்க வந்து. யாரும் இல்லை தானே கல்வேன் தானது பொய்ப்பின் யானையவன் செய்கோ திணைத்தால் என்ன சிறு பசுங்கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு வந்து. என்னன்னா நானும் தலைவனும் நானும் வந்து தலைவி வந்து பாடுறாங்க. இதுவும் தலைவியோட பாட்டு தான். தலைவி வந்து சொல்றாங்க நானும் தலைவனும் ஒன்னா சேர்ந்து இருந்தது வந்து யாருக்கும் தெரியாது வந்து. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகு இருந்தது. குறுகுனா ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா ஒரு காலை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு திணைத்தாள் மாதிரி ஒரு திணைத்தாள் ஓமை அதான் திணைத்தாள்னா திணை மாதிரி திணைத்தாள்னா
அந்த திணைத்தாள் மாதிரி ரொம்ப மென்மையான வந்து கால்களை உடைய அந்த கொக்கு வந்து அங்கே வந்து நின்றுட்டு இருந்தது. ஆனால் அதுவும் என்ன பண்ணியிருந்திருக்கோம், அது தண்ணியில் போயிட்டு இருக்கு, மீனை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருந்து மகிழ்ந்து பேசிட்டு இருந்ததை வந்து பார்த்துருக்கோமா, சாட்சி யாருமே இல்லை, எங்கள் காதல் வாழ்வுக்கு சாட்சி இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகிற வந்து பார்த்தீங்கன்னா ஊமையோட அந்த காட்சியும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவி வந்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வந்து இதுவும் வந்து குறுந்தகையில் இருக்கிறது தான் வந்து குறுக்கமுண்ட தான் மணந்த ஞான்றே கபிலர் எழுதியிருக்காரு. வந்து கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி கோமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாடல் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்லி போகிறோம். அவரை பற்றி பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் கபிலர் பற்றி. அடுத்து யாயும் நியாயம் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் வெம்முறை கேளீர். இதெல்லாம் சினிமா பாட்டில் நிறைய எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா செம்புல பெயர் நீரர் பாடலின் பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாரோ வந்து என் தந்தையும் உன் தந்தையும் எந்த முறையில் உறவினரோ வந்து நானும் நீயும் எவ்வாறு முன்பு அறிந்தோம் வந்து செம்மண் நிலத்தில் பெய்த மழைநீர் போல அன்புடைய நம் நெஞ்சம் தாமாக ஒன்றுபடவே வந்து. ஸோ அப்போ என்னன்னா காதலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாரோ என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் வந்து உறவினர் கிடையாது அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெஞ்சம் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதல் பாட்டாக வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அகப்பாட்டு இந்த அறிஞ்சொருப்பல் யாய்னா என்னுடைய தாய், ஞாயினா உன்னுடைய தாய், எந்தைனா என் தந்தை, நுந்தைனா உன் தந்தை வந்து கேளியர்னா உறவினர் வந்து செம்புலம் அப்படின்னா செம்மண் நிலம் பெயல் அப்படின்னா மலை. இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாடல் அப்படின்னும் போது படிக்கும் போது தெரியாது அகப்பாட்டு குறுந்தகை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிடலாம். ஆப்ஷன்ல வந்து புறநானூறு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா வந்து. அந்த அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக நூல்கள் எது எது இருக்கு, புறநூல் எது எது, அகம்புறம் சேர்ந்து எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் வந்து. அறிஞர் குரல் ஞாபகம் வச்சுக்கணும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கபிலர், கபிலர் சொல்ல குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் சொல்லிட்டு கபிலர் பத்தி பாத்துறோம். சோ கபிலர் வந்து பாத்தீங்கன்னா ஊர் வந்து திருவாதூர் பாண்டிய நாடு, இரண்டாம் நூற்றாண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி நூல்கள் ஐங்குறுநூறு குறுந்தொகை இன்னா நாற்பது திருவள்ளுவர் மாலையில் மூன்றாவது பாடலை பாடியவர் வந்து. சிறப்புகளை வந்து இவர் சைவர் குறிஞ்சி கலியில் 29 பாக்கள் கபிலர் பாடியுள்ளார் வந்து. பழைய இலக்கண உரையில் உதாரணமாக காட்டப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் அது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக காமிச்சிருக்காங்க பழைய இலக்கண உரையில. அந்த கபிலர் பரணர் இடைக்காடர் ஔவையார் ஆகிய கடைசங்க புலவர்கள் நட்பு கொண்டார். கடைசங்க புலவர் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் பரணர் இடைக்காடர் ஔவையார் ஆகியோர் கடைசங்க புலவர்கள் நட்பு கொண்டவர். குறிஞ்சித்தனை பாடுவதில் வல்லவர் யாருன்னு இதே கேள்வியை கேட்டுருவாங்க கபிலர் அப்படின்னு சொல்லுவோம். குறிஞ்சிக்கோமான் என அழைக்கப்படுவர் யார், அதுவும் கபிலர் தான். வாய்மொழி கபிலன் என்று கூறியவர் யாருன்னா நக்கீரர் வந்து கூறுறாரு. நல்லிசை கபிலன் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குன்றக்கிழார். அந்த வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கீரனார். கபிலர் புலநலக்கற்ற அந்த நாளான பொய்யா நாவிர் கபிலன் என்று பெயர் குறிப்பிடப்படுகிறார். ஸோ குறிஞ்சிக்கோமான் குறிஞ்சித்தனை பாடுவதில் வல்லவன் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன் தான். அது மற்ற சொல்கிறதும் நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கபிலர் வள்ளல் பாரியின் அவைக்கல புலவராக விளங்கினார், இதுவும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்க்கிள் பண்ணது நடலை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அதை பார்த்துக்கிற மாதிரி இருந்துக்கணும். சரி, அது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 9ஆம் வகுப்பில் 239 பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பாடல் நசை பெரிது உடைய நல்களும் நல்குவ பிடிபசி கலைய பெருங்கை வேளம் வந்து மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறே. தோழியும் தலைவியும் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. தோழி கவலைப்படாத, அவர் போன்ற அவர் போன வழி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வழி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யானை நடமாட்டம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண் யானைக்கு வந்து ஆண் யானை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரத்தோட பட்டையை வந்து உரித்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியை பருகிறதுக்கு வந்து கொடுக்கும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக தலைவனுக்கு வந்து உன்னோட நினைப்பு வரும். ஒரு பெண் யானைக்காக ஒரு ஆண் யானை வந்து இது பண்ணுது அப்படின்னும் போது தலைவன் வந்து கண்டிப்பாக அவனை நினைப்பான். அதே மாதிரி பல்லி கத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆண் பல்லியை வந்து பெண் பல்லியை வந்து கூப்பிடும். அந்த சத்தம் கேட்கும்போது தலைவனுக்கு உன்னோட நினைப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லு வந்து கொடிய வில்லு வந்து பார்த்தீங்கன்னா வேடவன் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். பாலை நிலம் வந்து கொடிய நிலம் வந்து அந்த நிலத்துல வந்து தலைவன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் காட்சிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தலைவனோட சிந்தனை உனக்கு ஏன் வருது அப்படின்றத தோழியை வந்து சொல்ற மாதிரி ஒரு பாடல் வந்து குறுந்தொகையில் வந்து இருக்கும். அதுவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் தான் வந்து. அடுத்து நீரை பருக செய்து தன் அன்பை வெளிப்படுத்தும் அந்த காட்சியை தலைவனும் காண்பான் வந்து. அக்காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும், எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான், வருந்தாத ஆட்டி பொருளீட்டுறதுக்காக தலைவன் போயிருப்பான், அவன் திருப்பி வந்துடுவான், ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைவிக்கு வந்து சொல்கிற மாதிரி வந்து. நசை விரம விருப்பம் நல்கல் அப்படின்னா வழங்குதல், பிடி பெண் யானை, வேளம் ஆண் யானை, யா ஒரு வகை மரம் பாலின் நிலத்தில் வருவது, பொழிக்கும் உரிக்கும் ஆறு வழி வந்து.
இந்த இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட், இது ஃபுல்லாகவே நமக்கு இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல க்வெஸ்சனாக கேட்டுருவாங்க. ஸோ படிக்கும் போது அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் இடம்பெற்ற பாடல், ஆகப்பாடல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து புறநானூறு வந்து குறுந்தை பொறுத்தவரையும் இருக்கு, இன்னும் சில பாடல்கள் இருக்கு, ஆனால் புத்தகத்தில் இருக்க பாடல்களோட நான் அங்கே முடிச்சிடுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா சில பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்கள் என்னென்ன அப்படின்றது மட்டும் நான் சொல்றேன். அதனுடைய பாடல், அந்த பாடலோட கருத்து என்ன, அது பாடியவர் யார் அப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுல ஏதாவது முக்கியமான சொற்பொருள் இருந்ததுன்னா அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து நோட் பண்ணிப்போம். இந்த ஸோ புறநானூறு அப்படின்னா புறம் கூட்டல் நான்கு, நான் கூட்டல் நூறு, புறநானூறு அப்படின்றது அதனுடைய பிரித்தெழுதுக. காலம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு ஆகும். புறநானூற்றின் கண் பதினோரு புறத்தினைகளும் 65 துறைகளும் வந்து இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இந்நூலின் பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் வந்து பாடப்பட்டு தொகுத்த தொகுப்பித்தர் யாருன்னு தெரியாது, நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. புறநாட்டிற்கு கடல் வாழ்த்து பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். அந்த புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்ட அகர்பாயினால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து புறநானூற்றில் பாடிய பெண் பார்ப்புலவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், பாரி மகளிர், ஒக்கூர், மாசத்தியார் உட்பட 15 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நோட் பண்ணிக்கணும், பெண் பார்ப்பளவர்கள் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். புறநாட்டில் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஔவையார் நிற்கிறார். ஔவையார் அப்படின்னு மொத்தம் எத்தனை பாடல்களும் 33 பாடல்கள் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் அப்படின்றது அதன் அர்த்தம். தமிழரின் வாழ்வியல் சிந்தனையில் கருவூலமாக கொண்டு விளங்குவது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முடிவுடைய வேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், போர் வீரர்கள், கடையில் வள்ளல்கள், அந்த கடைச்சங்க புலவர்களின் வரலாற்று குறிப்புகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் அதுதான் புறநானூறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து இது பண்டைய தமிழரின் வீரம், கொடை, அற உணர்வு, ஆட்சி சிறப்பு, பெருமிதம், நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றையும் வந்து பார்த்தோன்னா எடுத்து இயங்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோழன் செங்கானிடம் தோல்வியிட்டு சிறைப்பட்ட சேரமன் கரைங்கால் இரும்புரை, அந்த காவலாளி காலம் தாழ்த்தி தண்ணீர் தந்தால் அவமானம் கருதி உயிர் இருந்தான், இந்த கதையெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா புறநூரில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கரிகாலனுடன் வெண்ணி பரந்தலையில் போரிட்ட அந்த பெருஞ்சேரன் அதன் புறமுதுகில் புண்பட்டதால் வடக்கிருந்து உயிர் தொடர்ந்தான், அதுவும் இருக்கு. தமிழரின் வரலாற்று கருவூலம் அப்படின்னு விதை சொல்றோம்னா புறநானூறு சொல்லணும். புறநாட்டின் சில பாடல்கள் வந்து ஜிஇப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அது புறநூற்றில் இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க மன்னர்கள் யார் அப்படின்றது பார்ப்போம். மன்னர்கள் வந்து அதியமான், நெடுமான், அஞ்சு வந்து ஆட்சி பகுதி வந்து முதிரை மலை தலைவன் வந்து குளம் வந்து பார்த்தோன்னா மலவர் கோமான் வந்து அதோட ஆய் அண்டீரன் பொதிகை மலை தலைவன் வந்து வேலியர் குளம் வந்து ஓய்மான் நல்லிய கோடன் வந்து ஓய்ம நாட்டு தலைவன் வந்து சோழன் கரிகாலன் பெருவளத்தன் வந்து குளம் வந்து சோழர் குளம் குமரன் வந்து முதிரை மலை தலைவன் வந்து கோப்பெருஞ்சோழன் உறையூர் வந்து நாடு இது வந்து ஆட்சி பகுதி வந்து உறையூர் குளம் வந்து சோழ குளம் மேற்கோள். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் ஆட்சி பகுதி, அதுக்கப்புறம் வந்து அவருடைய குளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசர்களோட ஆட்சி பகுதி அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேற்கோள்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது புறநானூறா குறுந்தொகையா அப்படின்றது தான் கேட்பாங்க. அப்புறம் யார் பாடினாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு எந்த நூலில் இருக்குன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் யார் பாடினாங்க அப்படின்றது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வந்து வேல் வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, கலரறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படின்னு சொல்லி பாடினது வந்து பொன்முடியார் வந்து பாடியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கடன் என்ன, கடமை என்ன அப்படின்றது தான் இந்த பாடல் வந்து குறிப்பிடுது. அடுத்து எத்திசை செயலினும் அத்திசை சோரே வந்து ஔவையார் வந்து லைனு, அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதை கூறுவது வந்து புறநானூறு தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்டு ஈயன இரத்தல் இழிதென்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிதென்று, வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இழிவானது, அதோட இழிவானது வந்து பார்த்தீங்கன்னா என்னது வந்து அதுக்கு சரி கேட்கறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இழிவானது, ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலைதின் யானையார் வந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே, புறநானூரில் வரக்கூடியதான் மற்றும் மணிமேகலிலும் வரக்கூடிய வார்த்தை தான் வந்து இது லைனு. பாடப்பகுதியில் உள்ள பாடல் 7 வகுப்பு 52 பக்கத்தில் இருக்கக்கூட புலி தங்கிய குகை வந்து சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு புலனோ என வினவதி, என் மகன் யாண்டு உலன் ஆயினும் அரியனும், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே. ஒன்று இங்கே இல்லை அப்படின்னா வந்து அவன் எங்கே இருப்பானா, போர்க்களத்தில் தான் இருப்பான், பிறந்த உடனே போர்க்களத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சொல்லக்கூடிய ஒரு பாடல் பகுதி. பாடலின் பொருள்லாம் சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்றாங்க, அந்த அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். அந்த அதுக்கு அவங்க சொல்கிற பதில் பாருங்கள், சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏது மரியாதை போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய், அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை, ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கு இருக்கு, அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய்
காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மகன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா போர் புரியணும், போருக்கு போகணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமையாக வந்து இருக்குது வந்து சங்க காலத்தில் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர்க்காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும்னா போருக்கு போயிடும், வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமாகவே வந்து கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொருளும் சிற்றில்னா சிறு வீடு, ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு, யாண்டுனா எங்கே, கல் அலை அப்படின்னா கற்குகை அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம் வந்து. நூல்வெளி காவர் பெண்டு சங்ககால பெண் பொருளர்கள் ஒருவர் வந்து பாடினர். அண்டு சோழ மன்னன் போரவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்பெருங்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் வந்து. கல்வியில் தேர்ச்சியும் கவி பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தையும் கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை வந்து பாடியிருக்காங்க. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது வந்து பார்த்தீங்கன்னா. காவல் பெண்டு சங்ககால பெண் பொருளில் ஒருவர் சொல்லிட்டு சுவாதீன பண்ணியும் இது வந்து நூல்வெளி அவங்கள பற்றின குறிப்பு வந்து நம்ம பாக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல புக்கில் அதுதான் வந்து. அடுத்து கப்பலை செலுத்தும் முறை பற்றி வந்து இருக்கா அப்படின்னா இருக்கு வந்து. காட்டின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நன்கு அறிந்திருந்தனர். உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வந்து வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று புறநானூறு கூறுகிறது வந்து. ஸோ இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கப்பல் தோணி செப்பம் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கால சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக வந்து வங்காள வீடாக கடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க வந்து. சோழர்களின் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ஒரு அடைமொழியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இப்போ புறநாட்டில் குறிப்பிடப்பட்ட பாடல் அந்த களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்னும் புறப்பாடல். பெரிய கப்பல்களை துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலில் இருந்து பொருட்களை இறக்கி மூலம் கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணி மூலிமா கொண்டு வந்து சேரான். கலந்தந்த பொற்பரிசம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி மூலிமா நமக்கு வந்து தெரியுது. தோணிகள் மூலிமா கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்ட்டு பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம் வந்து. செல்வத்தை தனியே அனுபவித்தல் இலத்தலுக்கு சமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபகரிச்சுட்டு போயிடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ செல்வத்து பயனை ஈதல் துப்புவோம் எனினு தப்புன பலவே வந்து. அப்படி நம்ம மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம மட்டும் தான் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் போயிடும் அப்படின்றது புறநானூற்று பாடலில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க வந்து. அடுத்து உற்றுலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது கற்றல் நன்றே வந்து. ஸோ கல்வி கற்கிறத பற்றி சொல்கிறாங்க வந்து. கல்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படியாவது வந்து கற்று படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிச்சை புகழும் கற்கை நன்றின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்தா படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் சொல்கிறதுல அதுலேயும் புறநானூற்று பாடலில் தான் இருக்குது வந்து. இங்கே உற்றிலும் உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது கற்றல் நன்றின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து. அடுத்து அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை வந்து. அறத்தில் வந்து வணிக நோக்கலாம் என்ன அறம் நீ பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் எனக்கு வந்து பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. வணிக நோக்கம் இருக்கவே கூடாது அப்படின்றது தான் சொல்லக்கூடிய வார்த்தை. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் வந்து. சாரம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாடல் வந்து சொல்லுது வந்து. இதுவும் புறநாற்று பாடல் தான். போர் அறம் தமிழர் போரிலும் அறநெறிகளையும் பின்பற்றினர். போர் அறம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வீரமற்றோர் வந்து புறமுதுகிட்டோர் சிறார் முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமை வந்து. கையில் ஆயுதம் இல்லைன்னா போர் செய்ய மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. சிறுவர்கள் மீது போர் செய்ய மாட்டாங்க, பெண்கள் மீது, முதியவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா. புறமுதுகிட்டு ஓடுறவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் வந்து தமிழரோட அறமாக இருக்கு. அந்த போரின் கொடுமையிலிருந்து என்ன பண்ணணும்னா பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடலே கூறுகிறது வந்து. ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு நடவடிக்கைக்கு அனுப்பிட்டு இவங்க போயிட்டு போர் புரியணும். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூவருங்கிலார் குறிப்பிட்டிருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ போர் செய்யறதுக்கான அறம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் போர் செய்யக்கூடிய அறம். இது வந்து வரியாக கொடுத்துட்டு நமக்கு வந்து சரியா தவறு அப்படின்ற அடிப்படையில் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் வந்து. அடுத்து எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் வந்து செல்லாம் வந்து. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போராரமாக கருதப்படுகிறது. அடுத்து தனித்து உண்ணார் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம இருக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அதை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம யோசிக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பிடிக்காது சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சும்மா கேட்கக்கூடாது, சாப்பிடுங்கன்னு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து கேட்காம சாப்பிட மாட்டேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு என்ன இருந்ததுன்னா சாப்பிடலனாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் வந்து. இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வற்புறுத்தும் போது தான் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்பது அப்படின்றது வந்து அதில் வந்து தெரிய வரும் வந்து. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பேசணும் வந்து. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து. அடுத்து அமிழ் தெய்வம் கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போம் அமிழ்தமே வந்து. அமிழ்தம்னா சாகாத வரம் கொண்டது நல்லோர் அத்தகையோர் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை வந்து. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் வந்து இனிதென தமியர் உண்டலும் இளரையும் வந்து. நல்லது அப்படின்னு சொல்லி நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மனநிலை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும் ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து.
அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது கிடைக்கும். அடுத்து ஒன்பதாம் வகுப்புல பாடப்பகுதியில் கூட பாருங்க, வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர். இது வந்து அந்த பாடல் வந்து இருக்கு. ஆனால் இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீரை வந்து பெருக்கணும் அப்படின்றதும் அந்த பாடலோடைய கருத்தாக இருக்கு. அரசனோட கடமையாக வந்து பார்த்தீங்கன்னா புலவர் வந்து சொல்கிறார் வந்து, ஸோ வான் உட்கும் வடினின் மதில் மல்லல் மூதுர் வயவேந்தே, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வலி முறுக்கி, ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றும் மதன் தகுதிக்கேல் இனி மிகுதி ஆளா, நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடமும் உயரும் படத்திசினோரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வித்திவான் நோக்கும் புன்புலம் கண் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாக்கு உதவாதே, அதனால் அடுப்போர் செழிய இகழாது வல்லே, நிலன் நெலி மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று பாண்டிய நெடுஞ்சனன் பாடியது. இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்ல வர கருத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றது வந்து அவசியம். அந்த அவசியத்தை தான் அவர் வந்து இதை வந்து சொல்லி முடிகிறாரு. இந்த கடைசி லைன் மட்டும் நம்ம எடுத்துப்போம் போதும். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்த ஆளும் அரசனுக்கு நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை வந்து பெருக செய்தல் வேண்டும், அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டி ஓர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர், இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணை மடிவர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து முடியும். அப்போ புறநா நூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் இந்த புலவர் வந்து சொல்லி முடிக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா. சௌதம் இவ்வளோ பெரிய பாடலாம் இருக்குது. இந்த பாடல் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம், யாக்கைனா உடம்பு, புனரியோர்னா தந்தவர், புன்புலம்னா புள்ளிய நிலம், தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் அப்படின்னா இவன் தள்ளாதோரே, குறைவில்லாதது நீர்நிலை, அமைப்பவர்கள் அப்படின்னா குறைவில்லாத புகழுடையவர்களை விளங்குபவர்கள் அதனுடைய பொருளாக இருக்கும். வந்து சொல் பொருள் கண்டிப்பாக பார்த்துக்கணும், ஏன்னா அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பாண்டி நெடுஞ்சிலையன் பாடியது, திணை வந்து புதுவியல், துறை வந்து முதுமொழி காஞ்சி வந்து. ஸோ புதுவியல் திணைனா என்ன அப்படின்னா, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது வந்து பார்த்தீங்கன்னா புதுவியல் திணை வந்து. இதுவும் அப்படியே ஒரு கேள்வியாக கேட்டுருவாங்க வந்து, இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து முதுமொழி காஞ்சித்துறை அப்படின்னா அறம் பொருள் இன்பம் என்னும் மூப்பொருளையும் உறுதி தரும் தன்மையை கூறுதல் அப்படின்றது தான் முதுமொழி காஞ்சி அப்படின்றது அதுக்கான அர்த்தம். இதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து ஓகேங்களா. ஸோ நம்ம புராண நூற்றில் இப்போ பள்ளி புத்தகத்தில் இருக்கிறத வந்து பார்த்துட்டோம் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சில இது இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு ப்ளஸ் குறுந்தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பாடல்கள் மட்டும் பார்ப்போம், அந்த பாடல்கள் இருக்கிற கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ நீங்கள் பாட்டை படிக்கும் போதே இது வந்து புறநானூறா இது வந்து குறுந்தொகையா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து எளிதில் வந்து புரிஞ்சிடும் வந்து. ஸோ நம்ம அப்படி அப்ரோச் பண்ணிடலாம். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.